ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இனிமேல் சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இன்னும் சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு நான் அப்ளை பண்ணல, ஆனால் நான் அப்ளை பண்ணணும்னு இருக்கேன். இன்னும் ரெண்டு நாள் அப்ளை பண்ணணும்னு இருக்கிறவங்க கரெக்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு போய் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ என்ன வீடியோன்றதை பார்த்தீங்கன்னா, சிஜிஎல் எக்ஸாம்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் பார்த்தீங்கன்னா 23 ஜனவரி. எப்போவுமே எஸ்எஸ்சி வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஈவினிங், அதாவது நைட்டு 8 மணியில இருந்து உங்களுக்கு சர்வர் ரொம்பவே பிஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு 5 நாட்களில் பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். உங்களால் ஆப்ஷன்ஸை செலக்ட் பண்ண முடியாது, அண்ட் நீங்கள் அப்ளையும் பண்ண முடியாது. நிறைய பேர், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கடைசி 5 நாளில் கண்டினியூவாக ட்ரை பண்ணி அப்ளை பண்ண முடியாமலும் போயிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் 23 ஜனவரிக்கு முன்னாடியே, ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. ஓகேவா? இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான நியூஸ். இந்த வீடியோவோடைய மெயின் பார்ட்டே இதுதான். சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள், இன்னும் வெயிட் பண்ணாதீங்கிறது. ஓகேவா? ஸோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்றதாக பார்த்தீங்கன்னா, இது ஜான்வரி மாதம். ஸோ நிறையா ஹாலிடே வந்து கடைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. வீட்டிலையே அப்ளை பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் கடையில் போய் ஸ்கேன் பண்ணி சிக்னேச்சர் ஃபோட்டோ எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன்னா ஹாலிடே இருக்கிறனால கடைகள் எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கும். தமிழ்நாட்டில் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாகவே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 16th ஜான்வரி உங்களால் அப்ளை பண்ண முடியாது. 23rd ஜான்வரி கடைசி நாளான அன்னைக்கும் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் போகி, பொங்கல் இந்த ஹாலிடேஸ் வந்துடும். ஸோ 13 ஜான்வரியிலேருந்து 14th, 15th இந்த நாட்களும் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, அதாவது நான் கடையில் போய் சொல்கிறவங்க இந்த நாட்களில் அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். வீட்டில் வச்சு அப்ளை பண்ணுறவங்க இந்த நாட்கள் எல்லாமே அப்ளை பண்ணலாம். அடுத்தது, எஸ்எஸ்சியோட கடைசி நாட்களில் பார்த்தீங்கன்னா சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஸோ 20, 21, 22 இந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப பிஸியாக இருக்கும். நீங்கள் எத்தனை டைம் ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த நாட்கள் இருக்குது தெரியுமா கடையில் போய் அப்ளை பண்ணுறவங்க, இந்த 6 நாட்களில் ஏதாவது ஒரு நாளில் போய் அப்ளை பண்ணிட்டு வந்துடுங்க. என்னுடைய சஜஷன், 12ஆம் தேதி அதாவது புதன்கிழமைக்குள்ள யாரெல்லாம் சிஜிஎல்க்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே கடையில் போய் 12ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாமா, 23ஆம் தேதி வரை டேட் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கடையில் போய் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த வித ப்ராப்ளம் இருக்குது. கடைகள் க்ளோஸாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கடைசி நாட்களில் சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வாய்ப்பே இல்லை கடையில் போய் அப்ளை பண்ணுறது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு 12ஆம் தேதிக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க, ஆன்லைன் மூலமாக. ஓகேவா? அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், எப்படி எல்லாருமே கேட்குறது, எப்படி நான் ஸ்பெசிஃபிக் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறது? மொத்தம் 36 போஸ்ட் இருக்குது. இதில் எப்படி நான் எனக்கு ஒரு 4 போஸ்ட் பிடிச்ச அந்த 4 போஸ்ட்டுக்கு மட்டும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அப்படி அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது JSO அண்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்விஜிலேட்டர் இந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எஸ் நான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன், இல்லை நான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலைங்கிற ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நீங்கள் இந்த 2 போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் எஸ் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து தான் அப்ளை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒரே ஃபார்மில் இந்த 2 போஸ்ட்டுக்கும் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் நோன்னு கொடுத்தீங்கன்னா, இதை தவிர்த்து மித்த எல்லா போஸ்ட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனியாக அப்ளை பண்ணணுங்கிறது கிடையாது, அப்ளை பண்ண முடியாது. ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கிறதும் முடியாது. அடுத்தது இந்த ப்ராப்ளம், இதை தான் நான் சொன்னேன். இன்றைக்கி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க, என்னால் என்னோடய யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ண முடியலன்றது. காரணம் இதுதான், சர்வர் கடைசி காலகட்டத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கும். நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிடுவீங்க, லோட் ஆகிட்டே இருக்கும். இல்லைனா உங்களால் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணவே முடியாமல் இருக்கும். எவ்வளோ டைம் ட்ரை பண்ணாலும் அதே மாதிரி வரும். நீங்கள் ஃபுல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் ஓகே கொடுத்து லோட் ஆனதுக்கப்புறம் அகைன் அதே பேஜுக்கு வந்து அகைன் ஃபில் பண்ண சொல்ல மாதிரி காட்டும். ஏன்னா சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். அதனால் நம்ம சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரோல் நம்பர், நிறைய பேர் கேட்குறது, டிகிரி முடித்தவங்க ரோல் நம்பர்னா என்னது, சீரியல் நம்பர் போடணுமா, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போடணுமா, என்ன போடணும்னு நிறைய கன்ஃபியூஷனில் இருக்கீங்க. ரொம்ப சிம்பிள், உங்களுடைய மார்க்ஷீட் இருக்கும்ல, அதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று இருக்கும்ல, அதை தான் ரோல் நம்பர்னு சொல்லுவாங்க. அதை தான் நீங்கள் போடணும். ரொம்ப சிம்பிள். யூனிவர்சிட்டியில் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஒரு நம்பர் போட்டிருப்பீங்க, ஹால் டிக்கெட்டில் ஒரு நம்பர் இருக்கும்ல, அதுதான் உங்கள் மார்க்ஷீட்லேயும் இருக்கும். மார்க்ஷீட்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு போட்டு இருக்கும். இது கீழே ஃபுல்லாக உங்களுடைய அந்த சப்ஜெக்ட்டு, அதோடைய கோடு இந்த மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருன்னு இருக்குது தெரியுமா, அதை தான் நீங்கள் ரோல் நம்பருங்கிற இடத்துல போடணும் அப்ளை பண்ணும்போது. ஃபோட்டோவில் டேட் போடணுமா போடக்கூடாதா? நான் போடாமல் அப்ளை பண்ணிட்டேன், நான் போட்டு அப்ளை பண்ண எதுவும் ப்ராப்ளம் வருமானா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் டேட் போட்டு அப்ளை பண்ணாலும் பிரச்சனை கிடையாது, போடாமல் அப்ளை பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அது நோட்டிஃபிகேஷனில் போடணும்னு சொல்லலை, போடக்கூடாதுன்னு சொல்லலை. ஓகேவா? அதனால் நீங்கள் போட்டாலும் பிரச்சனை இல்லை,
போடாமல் அப்ளை பண்ணாலும் பிரச்சனை இல்லை. ஃபோட்டோவில் டேட் போடுறவங்க 24th September 2021 அப்புறம் உள்ள டேட்டா போடுங்க, அதுக்கு முந்தின டேட் போடாதீங்க. போட்டிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இதுதான் டவுட்டாக இருந்துச்சு நிறைய பேருக்கு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனும் கூட, ஏன்னா ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கடைசியாக அப்ளை பண்ணலான்னு நினைப்பீங்க, அதனால் ஒரு சஜஷனாக தான் இதை சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்ளை பண்ணுறதுனா கட்டாயம் கமெண்ட் செக்ஷனில் கேங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல் த பெஸ்ட்.